எப்படி என்னென்ன ப்ராப்ளம்ஸை நாங்கள் சந்திச்சோங்கிறத நீங்கள் முன்னாடியே பார்த்துட்டு அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைண்டில் ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி தோணும். ஸோ நான் உங்களுக்கு வீடியோ சும்மா ப்ளே பண்ணால் உங்களுக்கு மொக்கையாக தெரியும். அதே உங்களுக்கு நான் அதுக்கு முன்னாடி நான் என்னென்ன ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன், என்னென்ன பண்ணி இந்த வீடியோ ஷூட் பண்ணோங்கிறத முன்னாடியே போட்டால் உங்களுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் இதெல்லாம் பண்ணி பண்ணியிருக்காங்களே பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தோணும். ஸோ அதனால் முன்னாடி ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா எனக்கு யூஸ் உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ ஒரு சின்ன ஹெல்ப்பாக இந்த வீடியோ மட்டும் ஃபுல்லாக பாருங்கள், பார்த்து முடிச்சுட்டு ஒரு சின்ன லைக் போட்டு ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணிடுங்க, வீடியோக்குள்ள போயிடலாம். ஆர்ட் ஃபெஸ்டிவல் ஒரு ஆர்கனைசேஷன் தான் இதை கண்டெயின் பண்ணுறாங்க. அதாவது டான்ஸிங், ட்ராயிங், சிங்கிங் முதற்கொண்டு இந்த விதமான டேலண்ட்ஸை எல்லாம் ஃபஸ்ட் அவார்ட், செகண்ட் அவார், தேர்ட் அவார்ங்கிறது ஒரு ப்ரைஸை தர்றது. ஸோ இதில் நாங்கள் எடுத்தது வந்து ஷார்ட் ஃபிலிம். ஸோ இந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து 5 மினிட்ஸ் டியூரேஷனில் தான் இருக்கணும். முக்கியமாக இந்த டீமில் 10 மெம்பர்ஸ் தான் பார்ட்டிசிபேட் பண்ணோம். கண்டென்ட் ரெடி பண்ணிட்டு வந்து எங்கிட்ட காமிங்க, நான் உங்களுக்கு பர்மிஷன் தரேன்னு சொல்லிட்டு ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் ஒரு 2 நாள் தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி நாள் வந்து நான் கண்டென்ட் நைட் ஃபுல்லாக உட்காந்து டைப் பண்ணி டாக்குமெண்ட்டாக போய் அவங்ககிட்ட கொடுத்தேன். ஸோ அவங்க பார்த்துட்டு கண்டென்ட் ரீட் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பர்மிஷன் தந்தாங்க எடுக்கணும்னு சொல்லிட்டு. கண்டென்ட் ரெடி பண்ணி எனக்கு பெருசாக தெரில, அது ஷூட் பண்ணணும், ஒரு நாள் தான் இருக்குது. ஸோ அதுதான் இங்கே இருக்க பிக் ப்ராப்ளமே. ஸோ கிளாஸ் ரூமில் எடுக்கிற மாதிரி தான் நாங்கள் இந்த ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கோம். ஸோ ஸ்கூல் சைட்லேருந்து பர்மிஷன் கெஞ்சி கெஞ்சி வாங்கணும். ஸோ அதுதான் இங்கே பெரிய ப்ராப்ளமே. வாங்க பார்க்கலாம். ஷூட்டிங்க்கு ஸ்கிரிப்ட் அண்ட் கேமரா ப்ராப்பராக ரெடி பண்ணி கொண்டு போயாச்சு. அங்கே கேமரா ஹேண்டில் பண்ணுறதுக்கு அந்தளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க யாரும் இல்லை. ஸோ எங்களுக்கு இருந்த ஒரே ஒரு சாய்ஸ் மொபைல் மட்டும்தான். ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்குமே தெரியும் ஷூட்டிங் இருக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லைன்ட்டு. ஏன்னா ரீடேக் சீன்ஸு, ப்ளூப்பர்ஸு, சொதப்பலான சீன்ஸ் நிறையா வரும். முக்கியமாக வீடியோ எடுக்கும்போது கேமரா பார்ப்பாங்க புதுசாக நடிக்கிறவங்க. ஸோ இதெல்லாம் கடந்து இருக்கிற டைம் வச்சு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ சீக்கிரம் எடுத்துட்டோம் ஒரு வழியாக. ஸ்டார்ட். நீட்டாக நடித்த கிளிப்ஸ் விட மோசமான நடித்த கிளிப்ஸ் தான் நிறையா இருந்துச்சு. ஸோ அதையும் கடந்து எடிட்டிங்க்கு போனேன். ஸோ எடிட்டிங் ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு 4 ஹவர்ஸில் எடிட் பண்ணேன் டைம் இல்லைன்ட்டு. அதுக்கப்புறம் டப்பிங் சொன்னால் நம்ப மாட்டேங்க. அதாவது ஸ்கூல் பர்மிஷன் வாங்கி ஒரு கிளாஸ் ரூம் அரேஞ்ச் பண்ணி அங்கே 4 ஹவர்ஸாக அந்த 5 நிமிஷம் வீடியோவுக்கு டப்பிங் பண்ணோம். ஹார்ஸில் ஷூட்டிங் எடுத்ததை 4 ஹார்ஸில் டப்பிங் பண்ணி நீட்டாக முடித்தோம். அதுக்கு அடுத்த நாள் ஃபெஸ்டிவலில் மொத காலடி எடுத்து வச்சோம். ஓகே, நான் நினச்சதை விட கிராண்டாக தான் பண்ணியிருந்தாங்க. மேக்ஸிமம் ஆல் ஸ்கூல்ஸுமே பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நாங்கள் ஹோப்பில் உட்காந்துருந்தோம். அப்போ திடீர்னு என்னை ஸ்டேஜில் ஏற்றி விட்டாங்க. லைவ் ஓடிட்டுருக்குறேன்னு தெரில, நான் வேறு அங்கிட்டேங்கன்னு பார்த்துட்டு முடிச்சுட்டு இருந்தேன். ஒரு சூப்பரான ஃபன்னிங் மூமெண்ட்னா இது மட்டும்தான். ஸோ அதில் வந்து ஆல் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை நிற்க வச்சு அதில் ரேண்டமாக எல்லாத்தையும் ஒரு நம்பர் சூஸ் பண்ண சொல்லி அவங்களுக்கு வர நம்பர் வச்சு ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ண சொன்னாங்க. ஸோ அந்த வயசில் எனக்கு வந்த நம்பர் ஒரே அவமானமாக போச்சு குமாருங்கிற மாதிரி தாங்க இருந்துச்சு. திடீர்னு பதட்டத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரில, அதான் ஒரு ஃப்ளோவில் திடீர்னு பேசிக்கிட்டேன். அப்பாடா, ஒரு வழியாக நம்மளோட ஃபிலிம் ஸ்க்ரீனில் வந்துருச்சுடான்னு சந்தோஷப்படுறப்ப தான் அப்போ ஒரு திடீர்னு ஒரு சாக்கு வந்துச்சு பாருங்கள். ஆக்சுவலி
ஆக்சுவலாக ஸ்டக்காய் ப்ளே ஆச்சு. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃபிலிம் 4K HD எடுத்துருந்தோம். கிட்டத்தட்ட 5.32 GB கிட்ட ஸ்டோரேஜ் இருந்துச்சு. அவங்களோட சிஸ்டமில் இது சப்போர்ட் ஆகலை. ஸோ கம்ப்ரஸ் பண்ணி ப்ளே பண்ணுறது சொல்லி சொன்னாங்க. கோளாறு அவன் கொஞ்சம் அவங்க என்னென்னு பார்க்குறேன்னாங்க லேப்டாப். ஏன்னா வாய்ஸும் ஆடியோவும் சிங்க் ஆகாமல் ரொம்ப ஸ்லோவாக, அது என்னென்னு அவங்க பார்க்கட்டும். ஒரு வெள்ளியே வீடியோ கம்ப்ரஸ் பண்ணி ப்ளே பண்ணாங்கப்பா. 8:00 எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாங்க. ஜட்ஜஸும் இல்லை, ஆசைக்கு தான் ப்ளே பண்ணாங்கப்பா. இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு எடுத்ததுக்கு ஒரு 4 பேர் சேர்ந்து பார்த்துருந்தாவாச்சும் மனசாரியிருக்கு எனக்கு. ஸோ யாரும் பார்க்க முடியல, நான் மட்டும்தான் பார்த்துட்டு உட்காந்துட்டு இருந்தேன். ஸோ அதுக்காகவே நீங்கள் பார்க்கணுன்ட்டு ஃபைனலாக ப்ளே பண்ணுறேன். 5 செகண்டில் எல்லாரும் உங்களோட புக்ஸ் எடுத்துக்கோங்க. எல்லாரும் எந்திரிங்க, எல்லாரும் தனித்தனியாக போய் குறங்க. ம், போங்க டக்குண்ணே. எல்லாரும் இருந்துறீங்க. எழுதி போட்ட கொஸ்டின் எல்லாருமே 100 டைம் எழுதிட்டு 100 சிட்டப்ஸ் போடுங்க. 100 சிட்டப்ஸ் போட்டு பிரேக் போய்க்கோங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங், குட் மார்னிங் குறங்க. இன்றைக்கி நான் கிளாஸ் நடத்த போகிறதில்ல, எல்லோரும் புக்கு மூடி வைங்க. கிளாஸில் ஒருத்தங்க அன்வான்ட் திங் யூஸ் பண்ணிருக்கீங்க, அது யாருன்னு இப்போ எனக்கு தெரிஞ்சாகணும். உங்களுக்கு நான் பில் அடிக்கிற வரைக்கும் டைம் தரேன். அதுக்குள்ளே நீங்களே சொல்லிட்டீங்கன்னா பனிஷ்மெண்ட்டோட நிப்பாட்டிக்கலாம். இல்லைனா நீங்கள் எல்லோரும் பேரண்ட்ஸ் கூப்பிட்டுவாங்க, நான் பேசிக்கிறேன். சரி, ஓகே. நாளைக்கு நீங்கள் எல்லோரும் உங்கள் பேரண்ட்ஸ் கூப்பிட்டுவாங்க, நான் பேரண்ட்ஸ் கிட்ட பேசிக்கிறேன். இப்போ நீங்கள் பிரேக் போகலாம். சார் வா, உள்ளே வா நவீன், உட்காரு வா. சார் சாரிங்க சார், நான் தான் சார் யூஸ் பண்ணேன். எனக்கு தெரியும் நீ தான் யூஸ் பண்ணனு. என்னால் ஏன் சார் அவங்க கஷ்டப்படணும்? புரியுதா? அதான்டா, இப்போது உன்னால் மற்றவங்களாம் கஷ்டப்படுறாங்கன்னு உனக்கு புரியணுங்கிறக்காக தான் அவங்களெல்லாம் பேரண்ட்ஸ் கூப்பிட்டு சொன்னேன். இப்போ யூஸ் பண்ணுறங்களா தான்டா இருக்கும். நீ ஃப்யூச்சரில் கேன்சர் வந்து பெட்டில் படுத்திருக்கும் போது உன் கூட படித்தவங்கள்லாம் ஒரு லைஃப்பில் இருக்கும்போது ஒரு ஃபேமிலியோடு இருப்பாங்க, அப்போ வந்து உன்னை அழுதுகிட்டே பார்க்கும்போது உனக்கு எப்படி இருக்கும்? ஸோ அப்போ நீ யோசிச்சு ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா? ஸோ இதெல்லாம் நீ புரிஞ்சுமே நினைக்கிறேன். பார்க்கலாம். அவங்க பேரண்ட்ஸில் யாரும் கூப்பிட்டு வர சொல்ல மாட்டேன், உனக்கு புரியணுக்காக தான் சொன்னேன். இப்போ நீ போய் கிளாஸுக்கு வேணி, போ. சாரிங்க சார். ஹே, எல்லாம் எங்கே போகிறீங்க? உட்காருங்க, உட்காருங்க. ஆமாம், இன்றைக்கி உங்களுக்கு நைட் கிளாஸ் இருக்குது. நான் எல்லாத்தோட வீட்லையும் சொல்லிட்டேன்ப்பா. நீங்கள் புக் எடுத்து ப்ரிப்பேர் ஆகுங்க, நாளைக்கு எக்ஸாம் இல்லையா? ஸோ ப்ரிப்பேர் ஆகுங்க எல்லோரும். எஸ்கியூஸ் மீ, ஒரே நிமிஷம். ஹலோ, இருக்கீங்க? ஆ, நான் கிளாஸில் இருக்கேன். சீக்கிரம் வாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் நாளைக்கு எக்ஸாம், நான் தான் சொல்லி தரணும். பையனுக்கு உடம்பு சரியில்லை, டக்குன்னு வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகலாம்.
நான் சொல்கிறது புரியல உனக்கு, நான் கிளாஸ் இருக்கிற சொல்கிறேன் இல்லை, அவங்கள நான் தான் சொல்லித்தரணும், நான் தான் படி கேட்கணும். நீ ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனால் முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிறேன். நானே கூட்டு போயிருக்கேன். எல்லோரும் நல்லா ப்ரிப்பேர் ஆகிக்கோங்கப்பா. எல்லாமே நல்ல மார்க் வாங்கிருவோம் சார். இதில் ப்ளே பண்ண எல்லா பேக்ரவுண்ட் மியூசிக்ஸுமே நான் ஓனாக போட்டதான். அதில் எனக்கு மோஸ்ட்லி ரொம்ப பிடிச்ச என்னோட பேக்ரவுண்ட் மியூசிக் இது தான்.